நாம் பொருள் தெரியாமையே நிறைய வார்த்தைகளை தப்பாக பயன்படுத்திட்டு வரோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி கேட்குறாங்க. சினிமாலையும் இந்த வார்த்தை பிரபலமாயிட்டு வருது. அதோட பின்னணியை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு உண்மையாகவே மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்பும் அறிவும் நிறைந்தவர் அப்படிங்கிறத இதுக்கு உண்டான மீனிங்கு. குஜராத் மாநிலத்தில் பழங்குடியின மக்களுக்காக சேவையாற்றியவர் அமிர்தலால் விட்டல் தாஸ் தக்கர். இவர் ஒரு பெரிய சமூக சேவகர். ஏழை எளிய மக்கள் முன்னேற்றத்துக்காக போராட்டங்கள் நடத்தினவர். மகாத்மா காந்தி இய ஹரிஜன சேவா சங்கத்தின் பொதுச் செயலராகவும் சேவை செஞ்சார். அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்திலும் சேவைகள் செய்து வந்தார். எளிய மக்களிடம் செல்வாக்கு அதிகமாக பெற்றிருந்தவர் இவர். சென்னை மக்கள் வந்து இவரை தக்கர் பாபா அப்படின்னு அன்புடன் அழைத்தனர். சிலர் வந்து பாபா தக்கர் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. குஜராத் மொழியில் பாபா அப்படின்னா அப்பா அப்படின்னு பொருள். தக்கர் பாபா பெரும் அறிவாளி, பல் துறைகளில் சிறந்து விளங்கியவர். அவரிடம் சந்தேகம் கேட்டால் உடனுக்குடன் பதில் தருவார். அதுவே அவரது பெயரின் பொருளாகவும் மாறியது. அவரது மறைவுக்கு பின் சிறு மாறுபாட்டுடன் அவரது பெயர் நிலைத்துள்ளது. சென்னை வாசிகள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் அந்த பெயரை மாற்றிட்டாங்க. ஒருவேளை நீ என்ன பெரிய அறிவாளியா அப்படின்னு கேட்குறத பெரிய அப்பா தக்கரா அப்படின்னு சொல்லி கேட்க துவங்கினாங்க. பின்னாளில் அதுவே மருவி அப்பா டக்கர் அப்படின்னு ஆயிடுச்சு. சென்னை தீநகர் வெங்கட் நாராயணா சாலையில் தக்கர் பாபா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் மகாத்மா காந்தியின் புகழ் பரப்பி நிற்கிறது. நன்றி, வணக்கம். இனிமேல் நீங்கள் யாரையாவது நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யோசித்து சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ என்ன பெரிய அறிவாளியா அப்படின்னு அர்த்தம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.